ஏய் கைஸ் என்னடா இவன் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போட்டு சாவடிக்கிறான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பட் என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நானும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ரெண்டாவது வீடியோ போட வச்சிடுறாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு சடனா ஒரு நியூஸ் காலில் இதோ இது வந்து ஆல்ரெடி நான் பிளான் போட்டதா இந்த ஜெகமே தந்திர மூவி ரிவ்யூ. ஸோ ஜெகமே தந்திர மூவி ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படம் பேட்டை நல்லா எடுத்திருந்தாரு. இந்த படம் ஏன் தான் இப்படி பண்ணாரு தெரியல. எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபேஷனே இல்ல படத்துல. ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தேன். நான் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்தேன் இந்த படத்துக்கு. பட் நான் நினைச்சே பார்க்கல இந்த மாதிரி படம் இருக்குன்னு. சரி ஓகே, இந்த படத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது குட் ஆர் பேட்ஸ் ரெண்டுமே கலந்தே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம தனித்தனியா பிரிச்சு சொல்ற அளவுக்கு இந்த படத்துல ஒரு சீனே தோணல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஒரு சிம்பிள் லைன் ஸ்டோரி சொல்லிடுறேன். அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளு, அதான் எல்லாரும் இது பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம சுருளி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பரோடா கட்டை வச்சிட்டு இருக்காரு. பரோடா கட்டை வச்சுட்டு சின்ன சின்ன சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருந்து என்ன பண்றோம்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு அடியாளா வந்து அந்த லண்டன் தாரா அதுக்கு போறாரு. பட் அங்க ஒரு ஹெல்ப்புக்காக போறாரு, பணத்துக்கு ஆசைப்பட்டு. அங்க போயிட்டு அவர் ஒரு வில்லனுக்கு எப்படி சொல்றது, ஒரு நல்லவர் தான் அவரு, அவரை வில்லனா நினைச்சு வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில சம்பவங்கள் அது நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஐஸ்வர்ய லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த சம்பவத்துல ஒரு இன்சிடென்டால இருந்திருக்காங்க. இதனால வந்து நம்ம ஹீரோ வந்து வில்லனை கொல்றாரா இல்லையா, அதாவது யாரை இவர ஹெல்ப்புக்காக கூட்டுக்கணும் அவர் தான் வில்லனை கொல்றாரா இல்லையா, இதான் வந்து இந்த படத்தோட கதை. அதுக்கப்புறம் அது பிளாஷ்பேக் ஒண்ணு வந்தது அந்த ஈழ தமிழர்களை மென்ஷன் பண்ணி. ஏன் நான் அந்த பிளாஷ்பேக் கவனிக்கும் போது நான் பார்த்ததை சொல்றேன். இப்ப சமீபத்தில் அந்த ஈழ தமிழர்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நிறையவே கேட்கறேன். சமந்தா நடிச்ச படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நானுடைய யூடியூப் ஃபீட்ஸ், அப்புறம் ட்விட்டர்லாம் வந்து இந்த ஈழ தமிழர்கள் ஒரு விஷயத்த அதிகமா பார்த்துட்டு இருக்கா, அது ஏன்னு தெரியல. பட் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரின்னு பார்க்கும்போது அதான் சொன்ன மாதிரி அந்த ஒன்லைன் ஸ்டோரி சொன்ன பாத்தீங்களா, அந்த ஈழ தமிழர்களை மென்ஷன் பண்ணி தான் ஒரு கதை. அந்த அகதிங்க வந்து நல்லா இருக்கணும், காப்பாற்றணும், இதான்ற கதை. அப்புறம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே இல்லை, நான் மட்டும் இல்லை, டோட்டல் தனுஷ் ஃபேன்ஸா இருக்கட்டும், அந்த சாங்ஸ லவ் பண்ணவங்களா இருக்கட்டும், அந்த ரகித் ரகித் சாங் ஓப்பனிங்லயே வந்துருச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த லவ் யூ பண்ண புஜ்ஜி சாங்லாம் வரவே இல்லை, சாங்கே சுத்தமா வரல. புஜ்ஜி சாங் கட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நேத்து சாங் அதெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி வெளியிடுதாங்க, சாங் எல்லாம் வரவே இல்லை. ஒரு மிஞ்சி போனா அந்த ரகித சாங் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் ஒன்று வந்தது, அப்புறம் ஒரு எமோஷனல் சாங் ஒன்று வந்தது, ஒரு டெத் சாங் ஒன்று. அந்த டெத் சாங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ லைன் சாங். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோஷன் சாங் ஒன்று வந்தது. சாங்கே ஒரு ஒன்னு கேட்டா மாதிரி தான் எனக்கு எல்லாம் ஒரு அஃபெக்டே. ரொம்பவே வந்து சாங் எல்லாம் ஃபுல்லாவே தூக்கிட்டு இருக்காங்க. அந்த அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து பார்க்க எல்லாரும் ட்ரெய்லர்ல பாத்துருக்கோம். அந்த கன் ஷூட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே பெரிய கேங் வரா படம் இருக்கும், கேங் வரலாம் நிறைய இருக்கும், ஃபைட்டிசம் அதிகமா இருக்கும்னு நினைச்சோம். பட் ஃபைட்டிசம் அவ்வளோ இல்லை. அந்த கேங் வரன்னு பார்க்கும்போது ஒரு 4-5 கன் ஷூட் வருது. ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன் ஷூட், அதான் படமே எப்படி சொல்றது, ஏதோ ஒண்ணு இதை போட்டா வச்சு திருப்தி வராங்கன்னு பாக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துல மொக்கையா கொடுத்துட்டோம், இதை போட்டா திருப்தி வராங்கன்னு கடைசியில எதுவும் சும்மா வச்சிருக்காப்ல நம்ம ஆளு கார்த்திக் சுப்ராஜ். படத்தை பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. இந்த படத்துக்கு சொல்லும் போது கர்ணனே வந்து எவ்வளவு மேலும் தான் சொல்லணும். கர்ணன்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி கொடுத்திருந்தாரு மாரி சொல்லுவாச்சு. பட் இந்த படம் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஒரு இதுவா இல்ல, ஒரு மக்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல. அப்புறம் நிறைய சீன்ஸ் கட்டு, அந்த சாங் எல்லாம் போட்டிருந்தா கூட படம் ஓரளவு நல்லா இருந்திருக்கும். அடுத்து பார்க்கும்போது தனுஷ் ஆக்டிங்னு பார்க்கும்போது நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா அவரோட நடிப்பு சொல்ல முடியாதுங்களா, நடிப்பு அவரோட நடிப்பு அப்படியே இருந்து நடிச்சிருக்காரு. அந்த ஐஸ்வர்யா லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான கதாபாத்திரத்தை அவங்க வந்து கரெக்டா நடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம பாபா பாஸ்கர் சீன் வந்து அவர் எதுக்குதான் போட்டாருன்னே தெரியல, ஏதோ அவர் அந்த டைம்ல அந்த குக்வி கோமாரி டைம்ல ட்ரெண்ட் ஆனதுனால கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவர் சும்மா வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் வந்து பாக்கணும் அவர் என்ன பண்ணிருக்காங்க. அவர் எதுக்கு வந்தாருன்னே தெரியல. படத்துல டைலாக்ஸ் ஓவரா இல்ல. ஒரு மொத்தத்துல வந்து பாக்க, நீ வந்து படத்தை பாருங்க ஃபர்ஸ்ட், படம் பாங்கதான் உங்களுக்கு தெரியும். நான் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ உங்களுக்கு முடிஞ்ச அளவு சீக்கிரமா கொடுத்துட்டேன். அதான் ஓவராலா நான் சொல்லணும்னா படத்தை ரிவ்யூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஓகேங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை.